எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் டு ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அகஸ்டின் ப்ரோ சொன்னாரு, ப்ரோ நீங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவீங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலி உண்மைதான், நான் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன், நிறைய மீடியாவில் ஏறி பேசியிருக்கேன். பட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம். ஆக்சுவலி நான் 2011 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க ஆரம்பிச்சு, ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே, ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே, நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன், அதில் என்னோடய சீன்ஸ் வரல, அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிறேங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன், அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் வ்ளாக்ஸ் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி தெரியணும், இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமாக கொடுத்துருக்கோம், இன் த ஃபார்ம் ஆஃப் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் அகஸ்டின் ப்ரோ வந்துட்டு 2016 என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ, 2017 வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைமில். ஆனால் அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். மணி ப்ரோ உள்ள வந்தார் இது ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பைலட் மாதிரி, ஒரு ட்ரையல் அண்ட் ரன் மாதிரி பண்ணி, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் திஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த க்ரூவில் இருக்காங்க. ஐ ஆம் வெரி பிளெஸ்ட், இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ், அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், விவாகி கோரியோகிராஃபர், த ஸ்டண்ட்மேன், இதில் ஸ்டண்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் எம்எம்ஏ சாம்பியன், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க அஜித் விக்னேஷாக இருக்கட்டும், பிகில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆசிட் தூக்கி அடிப்பார். அண்ட் இப்போது இண்டிவிஜுவலாக இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாமு, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஆல் வெரி டேலண்டட் பீப்புள், டேலண்டட் எடிட்டர்ஸ் கார்த்திக் செல்வம், கார்த்திக் ராஜா. அண்ட் ஐ ஆம் ஃபீலிங் வெரி பிளஸ்ட், தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். சத்தூர் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியிட்டவளால் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அகஸ்டின் பிரபு அண்ணா, தென் என்டையர் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி அஜித் ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரெய்லர் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம், முன்னாடி கேட்டிருந்தவங்க தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன சீன்ஸ் போட்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தட்ஸ் வாய் எனக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிங் கேரக்டர் அதை நான் தான் பண்ணியிருக்கேன். என்னோட நேம் தாமோதரன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ தான் ட்ரெய்லரும் எல்லாருமே நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். ஸோ முன்னாடிருந்தே கேட்டுட்டு இருந்தோம் ட்ரெய்லர் எப்போ நான் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு, அவர் இங்கே தான் வந்து காட்டுவேன்னு சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதான் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் அதுக்கு முன்னாடி வரையும் பேசுகிறது நீங்கள் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ படத்தோட ப்ரொமோஷன், இதோட ரீச் எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறதுல எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்ஸ், தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம், என்னோடய பேர் சூர்யா. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு மெயின் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் ரஃப் கட் கூட நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவர் காமிச்சதும் கிடையாது. அவர் எப்பவுமே அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ள ஆள். ஸோ நம்ம என்ன தான் கூட ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லரை காமிப்பார். ஸோ அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் அகஸ்டின் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே காமிக்காமே அந்த ட்ரெய்லரு சொல்லிடுச்சு படத்தை என்னென்னு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜீவராய் சார், தனஜெயின் சார், எல்லாத்துக்குமே, கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அமர், அஜித், தாமு அண்டு சந்துரு ப்ரோ,
சந்துரு ப்ரோ வந்துட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இவர மாதிரியே தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் எடுக்கக்கூடிய ஒரு படம் இது இதுதான். நிறையா ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலாம் பெட்டராக போகலான்னு சொல்லி ரொம்ப மெனக்கடலாக நிறையா ஷார்ட்ஸ் இதில் பண்ணியிருக்காரு. நன்றி சந்துரு ப்ரோ, அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு என்னோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல படம். அது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுலேருந்து என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஸோ நிறையா சிஜி ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்டைம்லலாம் உட்காந்து பிளான் பண்ணி இந்த நிறையா சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் உண்மையிலே வந்து நிறையா படம் நிறையா பெரிய குரூ வச்சு பார்த்துருப்பீங்க, பட் எங்களோட ஒரு சின்ன குரூ. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எங்களோடது ஒரு சின்ன குருவாகவே தெரியாது. மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு அகஸ்டின் ப்ரோ. வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சிஜி ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைமில் வந்து நிறைய நாள் வெயிட் பண்ணி அது திருப்பி வந்து ப்ராப்ளம் ஆகி திருப்பி ஃபாஸ்ட்லேருந்துலாம் நிறையா ஒர்க் பண்ணி, ஸோ டே நைட்டு தூங்காமல் நிறையா கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஷூட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ சிறு குறுகிய இடத்துல கூட நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு படத்தில் எங்கே பார்த்தாலும் இது ஒரு சின்ன இடத்துல ஷூட் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது சிஜி சைடில் இருந்துட்டு லைட்டிங் சைடில் இருந்துட்டு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்லிக்கிறத விட நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி. மெயினாக அகஸ்டின் ப்ரோக்கு எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மணிகண்டன் சாருக்கு என்னோடய பெரிய நன்றி, எங்கள் ப்ரொடியூசருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் டிக்னிட்டரிஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். எனக்கு வந்துட்டு இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். இதுக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி லக்கி, ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஐ வாஸ் டூயிங் பேண்ட் ஒர்க், இண்டிபெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அகஸ்டின் அண்ணா தான் வந்துட்டு ஹி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட், வந்து நீ பண்ணு நல்லாயிருக்கும் சூப்பராக பண்ணுவே அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண வச்சாரு. அகஸ்டின் அண்ணா பற்றி சொல்லணும்னா, லைக் ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, லைக் வென் யூ டேக் அ ஃபைனல் ரெண்டர், நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் 1, 2, 3 போட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம சிச்சுவேஷனும், நான் வந்துட்டு ஐ வில் ஃபீல் நான் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம். ஐ வில் சென்ட் இட் டு ஹெம், அவர் என்ன சொல்லுவார், இல்லை யூ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர்ன்னு சொல்லி சொல்லி ஹில் மோட்டிவேட். அதில் அப்படியே ஐ லேர்ன்ட் மை செல்ஃப் அண்ட் அதுலேயும் முன்னேறினது தான். இந்த படத்தில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். மியூசிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய ஆர்கெஸ்ட்ரல் அண்ட் எத்னிக் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அகஸ்டின் சாருக்கும் ப்ரொடியூசர் மணிகண்டனுக்கும் நன்றி. நான் இந்த படத்தில் எடிட் பண்ணுன்னு சொல்கிறத விட அகஸ்டின் அவரோட ஐடியாஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எடிட்டிங்கில் எல்லாமே கூட உட்காந்து டைம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்த்தாரு. அவரால் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 90% சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் எடிட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் கூட உட்காந்து இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சிஜிக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு, நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டருந்து. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சதுர், முதலாவது நான் அகஸ்டின் பிரபு அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸையும் அவரோட வாழ்த்துலையும் சொல்லிக்கிறேன். ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், சின்ன வயசுலேருந்து. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கு ஸ்டன்ட் கோரியோ நான் பண்ணுறது, ப்ளஸ் சின்ன சின்ன ரோல்ஸ் ஆக்டிங், ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் கிரேட் விஷன்ஸ். நான் அவன் எப்போ ஹீரோ ஆயிடுவான், எப்போ பெரிய இடத்த ரீச் பண்ணிடுவான்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் அ குட் பிகினிங். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு க்ரெடிட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் தான் சேரும். நார்மலாக ஷூட்டிங்கில் பார்க்குற விஷயத்துக்கும் அந்த எடிட்டிங் தென் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இப்படி ஒரு படம் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன், அஃப்கோர்ஸ் நானும் ஸ்டாண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்,
எல்லாருக்கும் இது மேக்சிமம் இருக்கக்கூடிய அநேகருக்கு ஐ மீன் பெரும்பான்மையானவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் என்னோட இன்னொரு அப்பா மாதிரி அப்பா ஜீவரவி சார். ஏன்னா நிறைய இடத்துல அவர் கூட நான் அதிகமாக காண்டாக்டில் இல்லை, பட் அமர் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவேன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பார். ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குது. ஸோ ஒன்று அதாவது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் மணி பிரதர்கிட்ட கதை சொல்லும்போது ரெண்டு கதை சொல்லியிருந்தேன், ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன், இன்னொன்று இந்த சதுர் படத்தை தான் சொல்லியிருந்தேன். சாரி எனக்கு கொஞ்சம் நர்வஸ் தப்படுத்திக்க வேண்டாம். ஸோ சதுர் படம் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த பட்ஜெட்டெல்லாம் இது பண்ண முடியாது, ஸோ இது வேண்டாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லை இதை பண்ணலாம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது, இதுவும் கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் என்னென்னா என்ன தான் கண்டென்ட் இருந்தாலும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஒரு கான்வர்சேஷனில் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் சின்ன படமாக இருக்கும்போது அதை ஃபோனில் பார்த்துக்கலாம், இல்லை வந்து தமிழ் ராகஸில் அவனே சொல்கிறான் தமிழ் ராகஸில் பார்த்துக்கலாம், நம்ம வர்றதே வீக்லி ஒரு டைம் தேட்டருக்கு, அதை ஒரு கமர்ஷியலாகவோ என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, கண்டென்ட் இருக்கிற சமயத்தில் அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலாக சம்திங் புதுசாக ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், எதுவும் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தேட்டருக்கு வர வைக்கிற நினச்சா மட்டும் பார்த்தாது, ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணலாம், ஆனால் பட்ஜெட்டில் அவர் பட்ஜெட் சொல்லியிருந்தாரு, அவர் நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு, பட் இருந்தாலும் நம்ம நினச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன். அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது, அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்கிறான், ஆள் கடலுக்குள்ளே போகிறேன்றான், ஃப்ளைட் சென்டர்னு சொல்கிறான், ஃப்ளைட்டு காணாமல் போகுது சொல்கிறான், ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்குள்ளே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறான், இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவரும் லைட்டாக டவுட் ஆனாலும் அந்த பைலட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார். ஸோ இந்த படத்தில் ரெண்டு கார் சேஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஒரு ஃப்ளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீனை முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது, 12 மினிட்ஸ் வருது. இந்த 12 மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம், தியேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும், ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம், ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் முடிஞ்சளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்துரு, ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்ன தான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும், ஏன்னா லைட்டிங்லேருந்து ஷேடோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டும் சேர்ந்தால் தான் அது கரெக்டாக வந்து அதோடய அவுட்புட் வரும். அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், ஈகோவில் தான் மனுஷன், ஏன்னா நிறையா ஷார்ட் நானே வந்து கேமரா நோண்டிட்டு இப்படிலாம் வைப்பேன், வேறு கேமரா வந்தால் கையை வெட்டிடுவாங்க, பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பொறுமையாக இருந்து என்னோடய விஷயம் என்னன்னு பொறுமையாக கேட்டு அதுபடி எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு. அது போக அவரும் நிறையா விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாரு, ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், விஎஃப்எக்ஸோட சினிமோட்டோகிராஃபியில் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்துருவை தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்திரசேகர், ஆதர்ஷ் வந்து இந்த படத்தில் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் கேட்குறது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் கேட்பேன், ஆனால் கொடுக்குறது மட்டும் தான் கொடுப்பேன், பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் இது பண்ணாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாற்றிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இது பிடிக்கல, டியூன் பிடிக்கல, டியூன் பிடிக்கல, டியூன் பிடிக்கலன்னு சொல்வேன், ஆனால் ஒவ்வொரு டைம் பொறுமையாக இருந்து நான் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ கரெக்ஷனே கேட்பான் அவங்ககிட்ட. இது வரைக்கும் நான் ஒரு 2 இயர்ஸில் எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் இருந்து பொறுமையாக அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ஆதர்ஷ் சந்திரசேகருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு சத்தூர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோடய ப்ரொடியூசர் ராம்சந்தர், சாரி மிஸ்டர் ராம் மணிகண்டன்,
அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோட பிரதர்னே சொல்லலாம், அமர் ரமேஷ். அவர் தான், அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேலே வந்துச்சு. ப்ளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னது, ஹீ இஸ் அ வைப்ரண்ட் பர்சன், எப்பயுமே துரு துருன்னு அந்த ஷூட்டிங்கில் என்னன்னாலும் எப்படி சொல்கிறது, அவனோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஏ டு ஜெட் நல்லா பண்ணியிருப்பான், நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து தாமோதரன், சாரி எனக்கு அந்த பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது, ரெகுலராக கூப்பிடுறனால. தாமோதரன் வந்து கிங் பொசிஷன் பண்ணியிருக்கேன் அப்படி. ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது நான் கிங் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். பட் அந்த பையன் இருந்து இல்லை எப்படி நான் வரணும்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடிலாம் பில்ட் பண்ணி ஹேர்லாம் நல்லா விட்டு நீ வரணும் அப்படின்னு. அவன் நான் என்ன கேட்டனோ அதே மாதிரி கெட்டப்போ இன்ன வரைக்கும் அவன் வச்சிட்ருக்கான். அதுக்காக அவ்வளோ தூரம் இது மெனக்கெட்டிருக்கான். தென் செகண்ட் சாரி மெனக்கெட்டிருக்காரு சார் பிரதர். அண்ட் தென் சூர்யா, சூர்யா ப்ரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ரூல் மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நல்ல பர்சன், ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படம் வர்றதுக்கு ஒரு இது. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக் வந்து என்னென்னா எடிட்டிங் டேபிளில் நான் என்ன சொன்னாலும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணி, நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு எடிட்டிங் சொல்லிட்டு போனாலும் நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி நான் ஒன்று பண்ணி வைக்கிறேன்னு நான் போகும்போது நான் எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு நல்லாவே பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணது. அவர் வந்து ரொம்ப மெனக்கெடாமல் சிம்பிளாக நீட்டாக புரிகிற மாதிரி இருக்கணும், அதனால் எடிட்டிங் பேட்டர்னே அவர் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு உண்மையாகவே எடிட்டிங் எல்லாமே அவரோட இது தான், அவர் தான் ஃபுல்லாக பண்ணது. அதுக்கடுத்தபடியாக இஷிதாஷா, அவங்க ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், அவங்களும் பெட்டராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஜீவா ரவி சார். ஜீவா ரவி சார் வந்து சொன்னார், அவங்க வரும்போது என்னை உண்மையாகவே ட்ரஸ்ட் பண்ணல. நான் ஸ்கிரிப்ட் சொல்லி என்னென்னா நான் எடுக்கிற விதம், ஏன்னா அவர் வரும்போது என்ன சொன்னால் விஎஃப்எக்ஸ்லாம் சொல்கிற கரெக்டாக வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் கண்டிப்பாக நம்புறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மாதிரி ஓப்பனாக பர்சனலாக என்னோடய குட் பேஜஸில் இருக்கிற ஒரு பர்சன், அதிகமாக பேசலைனாலும் அமர்னாலும் அவருக்கு தெரியாமல் அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுவோம், அது அமருக்கே தெரியும் நல்லா. ஸோ மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, இதோட நான் போதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் சின்னதாக ஒரு சிலர் சொல்லிக்கிறேன், ஃபிலிமில் ரொம்ப கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் இல்லை எல்லோரும் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு, பட் எங்களோட டீமை வச்சு நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், ஒவ்வொரு சீன்ஸையும் ரசிக்கணும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், வித்தியாசமாக ஸ்க்ரீன் ப்ளே இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு ஆசையில் ஒரு புது ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் மேலே வர முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி உங்களோட நல்ல ஒப்பீனியன் சொல்லி இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா எல்லோரும் உழைச்சிருக்காங்க, பட் அட் சேம் டைம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு வரணும். என்னால் முடிஞ்சளவு நான் என்னோடய எஃபோர்ட் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.